வணக்கம் நம்ம இன்னைக்கு எப்படி சூடுவது பூக்கள் நம்ம சூடுறதுனால நமக்கு என்னென்ன பயன்கள் அப்படின்றத பத்தி இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாம் அஹ் பொதுவாவே இப்ப பூக்கள் பெண்கள் வந்து சூடுறத வந்து ரொம்பவுமே குறைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படியே சூடுனாலும் பிளாஸ்டிக் வகையான பூக்கள் அப்படி இல்லைன்னா பூலையே அதுக்கு மேலே கலர் பண்ணி பூசுற ட்ரெஸ்க்கு மேட்சாக கலர் பண்ணி பூசிட்டு வரோம் பொதுவாகவே பெண்களுக்கும் பூக்களுக்கும் ரொம்ப ஒற்றுமை இருக்கு அதனால தான் அந்த காலத்திலேயே கவிஞர்கள் வந்து அதிகமாக பூக்களையும் பெண்களையும் சேர்த்து நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க இப்போ நம்ம பூக்கள் சூடுறதுனால நமக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கும் அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே பொதுவாவே உலகம் முழுவதும் எடுத்துக்கிட்டா முப்பத்தி எட்டாயிரம் கோடிக்கு மேல பூ வகைகள் இருக்கு அதுல ஆனா ஆயிரம் கோடி பூக்கள் மட்டும்தான் தற்போது நடைமுறையில இருக்கு அதுலயும் சில வகையான பூக்களை மட்டுமே நம்ம சூடிட்டு வரோம் நிறைய பூக்களை மணமூட்டிகள் தயாரிக்கவும் பயன்படுத்திட்டு இருக்காங்க நம்ம ஒவ்வொரு பூக்களையும் சூடுறதுக்கு சில வகையான கால அளவுகளும் இருக்கு பொதுவாவே பூக்கள் சூடிட்டு இருக்கும் போது வாடிருச்சுன்னா அதை நம்ம எடுத்துருவோம் ஆனா சில பூக்கள் வந்து வாடியதுக்கு அப்புறமும் அதோட தன்மையும் மனமும் நமக்கு நன்மை கூடியதாவே இருக்கு அப்ப எந்தெந்த பூக்களுக்கு அளவு எவ்வளோ அப்படின்றத பத்தி இப்ப தெரிஞ்சுக்கலாம் நம்ம முல்லைப்பூ வந்து பதினெட்டு மணி நேரம் வரைக்கும் இருக்கலாம் அல்லிப்பூ வந்து மூணு நாட்கள் தாழம்பூ வந்து அஞ்சு நாட்கள் ரோஜா பூ வந்து இரண்டு நாட்கள் மல்லிகைப்பூ வந்து அரை நாட்கள் சூடியிருக்கலாம் செண்பகப்பூ வந்து பதினஞ்சு நாட்கள் சந்தனப்பூ வந்து ஒரு நாள் முழுவதும் சூடியிருக்கலாம் மகிழம் பூ மற்றும் குரு குறுக்கத்தி பூவை வந்து சாப்பிடும் போது நம்ம சூடிக்கலாம் ஆஹ் அது மட்டும் இல்லாம மந்தாரைப்பூ பாதிரி பூ மாசிப்பூ இந்த பூக்களை வந்து வாசம் இருக்க வரைக்கும் மட்டும்தான் சூடிக்கணும் இப்ப நம்ம ஒவ்வொரு பூவினோட பயன்களை பத்தி தெரிஞ்சுக்கலாம் ரோஜா பூ வந்து தலைச்சுற்றல் கண் நோய் போன்றவற்றை குணப்படுத்தும் மல்லிகை மன அமைதிக்கு உதவும் கண்களுக்கு குளிர்ச்சியை தரும் செண்பக வந்து வாதத்தை குணப்படுத்தி நம்ம பார்வை திறனை மேம்படுத்தும் பாதிரி வந்து காது கோளாறுகளை குணப்படுத்தும் செரிமான சக்தியை மேம்படுத்தும் காய்ச்சல் கண்ணெரிச்சல் போன்றவற்றையும் சரி செய்யும் செம்பருத்தி பூ வந்து தலைமுடி தொடர்பான பிரச்சனைகளை சரி செய்யும் உடல் உஷ்ணத்தையும் குறைக்கும் மகிழம்பூ தலை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்க்கும் பல்வழி பல் சொத்தை உள்ளிட்ட பல் குறைபாடுகளை நீக்கும் காச காசநோயை குணப்படுத்தும் தலைவலிய குறைக்கும் மூளை சுறுசுறுப்பா இயங்க உதவும் தாளம்பூ நறுமணம் வீசுவதோடு சீரான தூக்கத்துக்கு உதவும் அதனால நம்ம உடல் சோர்வையும் நீக்கும் தாமரைப்பூ தலை எரிச்சல் தலை சுற்றல் போன்றவற்றை சரி செய்யும் மன உளைச்சலையும் நீக்கி நமக்கு மன அமைதிக்கு வழிவகுக்கும் தூக்கமின்மையை நீக்கி சீரான தூக்கத்தையும் நம்ம தருது கனகாம்பரம் பூ தலைவலி மற்றும் தலை பாரத்தை சரி செய்யும் தாளம்பூ மகிழம்பூ சந்தனப்பூ ரோஜாப்பூ செண்பகப்பூ போன்றவற்றை வாதம் கபத்தை குறைக்க கூடிய தன்மை அதுக்கு இருக்கு பொதுவா மனமுள்ள பூக்களை மனம் உடைய அதாவது வாசனை இருக்க பூக்களை வாசனை இருக்கக்கூடிய பூக்களோடைய தான் சேர்த்து சூடணும் அது நமக்கு கூந்தல் வளர்ச்சிய அதிகப்படுத்தும் மனம் இல்லாத பூக்களையும் மனம் இருக்கக்கூடிய பூக்களையும் ஒன்றாக சேர்த்து சூடும்போது கூந்தல் வளர்ச்சிய குறைச்சிரும் அப்படின்னு சொல்லப்படுது ஜாதி மல்லிப்பூ செவ்வந்தி பூ குடச பாலைப்பூ பாதிரி பூ செண்பகப்பூ சந்தனப்பூ ரோஜாப்பூ போன்ற பூக்களை எல்லாத்தையும் கனா கனகாம்பரம் பூவோட சேர்த்து நம்ம சூடிக்கிட்டா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மந்தாரை தாமரை செவ்வரலி கருவங் கருவளைப்பூ போன்றவ போன்றவற்றோட நம்ம கற்பூரத்தோட சேர்த்து சூடினா நம்ம மன அமைதி பெற உதவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு மல்லிகைப்பூவை வந்து நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி சூடணும் நம்ம உடலுக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறம்போது தாளம்பூ சூடிக்கலாம் குளிர்ச்சியான காலத்துல உஷ்ணமான பூக்களையும் உஷ்ணமான காலத்துல குளிர்ச்சியான பூக்களையும் சூட வேண்டும் மழை காலத்துல கேசத்துக்கும் நம்ம கண்ணுக்கும் நன்மை தரும் பூக்களை சூட வேண்டும் பாதிரிப்பூ மல்லிகை பூவை நம்ம மழை காலத்துல சூடிக்கலாம் நம்ம துளசி மறிகொழுந்து செவ்வரளி பூவை எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து சூடுறதுனால நம்ம தலையில இருக்க ஈறு பேன் போன்றவற்றை நீக்கும் கூந்தலுக்கும் நல்ல மனத்தை கொடுக்கும் நம்ம கனகாம்பரம் மற்றும் ரோஜா பூவை மாலையா நம்ம ஆர்புல மணிச்சு வந்தா நம்மளோட இதயம் நலம் பெறும் உடல் முழுவதும் நமக்கு ஒரு சிறு சிறுப்பை தருவதோட நமக்கு நல்ல மகிழ்ச்சியை உண்டாக்கும் பொதுவா காகித பூக்கள் பிளாஸ்டிக் பூக்களை தலையில சூடுறத தவிக்கிறதே ரொம்பவும் நல்லது அஹ் அது மட்டும் இல்லாம ஒற்றை மலரா எந்த பூவையுமே நம்ம தலையில வைக்கக்கூடாது இப்ப நம்ம பூக்கள் அஹ் சூடுறதுனால நமக்கு ஏற்படும் நன்மைகளை பத்தி பார்க்கலாம் உள்ள ஆற்றல் நம்ம மூல செயல்கள ஈர்க்கப்பட்டு நாளம் உள்ள மற்றும் இயக்க உதவுது இந்த பிரணாண ஆற்றலானது மன அழுத்தத்தை குறைஞ்சு நம்ம மன அமை அமைதிக்கு உதவுது தலையில பூ வைப்பதுனால நம்ம மனமாற்றத்துக்கு உதவுது ஒரு விஷயத்துல பல கோணங்கள்ல பார்க்கும் தன்மையையும் நமக்கு கொடுக்குது மன அழுத்தத்தால ஏற்படும் செல் இழப்ப தடுக்கும் பூவின் மனமானது உடல் செல்களுக்கு புத்துணர்வு அளிக்குது அது மட்டும் இல்லாம நம்ம மனமாற்றத்துக்கும் உதவுது மன அழு மன அழுத்தத்தையும் குறைக்க குறைக்கும் தன்மை அதிகமா பூக்களுக்கு இருக்கு அதனால நமக்கு நல்ல விதமான மகிழ்ச்சியை உண்டாக்குது நம்ம சுற்றி உள்ளவற்ற எல்லாத்தையுமே கவனிக்கும் சக்தியையும் இது அதிகரிக்கும் இப்ப நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நம்ம பூக்கள் பூடுறனால சூடுறதுனால நமக்கு எத்தனை விதமான நன்மைகள் கிடைக்குது அப்படின்னு அதனால நம்ம இனிமேட்டுக்கு பூக்கள் அதிகமா சூடுவோம் அதனால நம்ம மகிழ்ச்சியான வாழ்க்கையும் வாழ்வோம் காகித பூக்களை தவிர்த்து இயற்கையா பூக்கக்கூடிய பூக்களை நம்ம சூடி அஹ் மகிழ்ச்சியான வாழ்க்கை வாழ்வோம் நன்றி வணக்கம்